புதிய கல்விக் கொள்கையை எதிர்ப்பவர்கள் தமிழ்மொழிக்கு எதிரானவர்கள் என பாஜக தேசிய செயலாளர் ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார் சென்னை சேத்துப்பட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் முன்னேறிய சமுதாயத்தினருக்கு பத்து சதவீத இடஒதுக்கீட்டால் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு பாதிக்கப்படாது என கூறினார் தமிழ் அப்படின்னா அவங்க தமிழ் எப்படி சொல்லிக் கொடுக்கிறதுக்கு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடணும் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டு இங்கு பயிற்சி பெற்ற தமிழ் ஆசிரியர்களை அங்கே நியமித்து பாடஞ்சொலி கொடுக்கணும்னு அப்போ இது தமிழ் வளர்வதற்கான முயற்சியா இல்லை தமிழ் அழியறதுக்கான முயற்சியா அதை இந்த அதன் அதனால தான் சொல்கிறேன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேசிய கல்விக்குழி எதிர்ப்பவர்கள் தமிழ் மொழியின் விரோதிகள் இவங்க தமிழ் உத்தரப்பிரதேச மாணவம் படிக்கிறத விரும்பலை ஹரியானா மாணவம் படிக்கிறத விரும்பலை தமிழ் மொழி வளரக்கூடாது கிணற்று தவளையாக தமிழன் இருக்கிற வரை தான் நாங்கள் இவனை ஓட்டிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க இது போன்று முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்